அரசு பேருந்து படிக்கட்டி தொங்கியபடி சென்ற மாணவர்களுக்கு நூதன முறையில் அறிவுரை வழங்கிய காவல்துறையினர். கடலூர் மாவட்டம் பஞ்சுட்டி பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு கிராமங்களுக்கு அரசு பேருந்து இயக்கப்படுகிறது. இதில் பள்ளி, கல்லூரி மற்றும் மாணவர்கள், பணிக்கு செல்வோர் என அனைவரும் பயணித்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசு பள்ளி மாணவர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் பேருந்து படகில் தொங்கியபடி பயணித்தனர். இதை பேருந்தில் இருந்த பயணி ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்தார். தொடர்ந்து அங்கு செட்டிப்பாளையம் வழியாக வந்த பேருந்தை பன்ருட்டி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பிரசன்னா மற்றும் காவல்துறையினர் நிறுத்தி படிக்கட்டில் தொங்கிய பள்ளி மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். அதில் விபத்தில் கை கால் இழந்தால் என்ன நிகழும் என்பதை உணர்த்தும் விதமாக உடைந்த பிளாஸ்டிக் கை மற்றும் கால்களை கொடுத்து நூதன விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதனை தொடர்ந்து இனி இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டோம் என்று மாணவர்கள் உறுதியளித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.